அனுபவத்துல பாக்குறோம். பரமேஸ்வரன் அன்பு, அந்த திருவடியில அன்பு, மேலான அன்பா இருந்தா ஒரு செகண்ட் தான் மாத்திரைக்குள்ள அத்தேவுக்கால் மணி ராத்திரி கோயம்புத்தூர்ல என் அருமை மாணவர் விஞ்ஞான சம்பந்தம் எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ காலேஜின் லெக்சரர் அடியனுடைய சொற்பொழிவு பெரியபுராணத்து சுப்பிரமணியம் எடுக்கிறத அப்படியே இன்டர்நெட்ல போட்டுக்கிறார், உலகம் பூரா பரப்பி இருக்கிறார். நல்ல தொண்டை, எளிமையான அடக்கமான 3 டிகிரி 4 டிகிரி எம்பி வாங்குறார், 4 மாசம் டிகிரி வாங்கிக்கிறார். ராத்திரி 10:30 மணிக்கு வீட்டுல திடீர்னு ஏதோ கடிச்சிருச்சு, மேலாம் மீன் குக்கி உழவாருந்து உச்சி வரைக்கும் ஒரே முகமா மீன். அவருடைய மனைவி அழுதா, மனைவிய தாயார் மாமியார் அழுதா. ராத்திரி 10:30 மணி பக்கத்துல டாக்டர் யாருக்கு 5 நிமிஷம் போறது சத்தம் போடாது, மனைவியும் மாமியாரையும் பார்த்து 5 நிமிஷம் வருகிற அப்படியே மனசுல கோமதி சங்கரான அந்த தியானம் பண்ண சங்கரிங்க பெருமானையும் கோமதி எப்படியும் அங்கே இருந்து கூப்பிட எங்க கோயம்புத்தூர் வேகம் பஸ்ல ஏறி வரல, டோக்கன் வாங்கி இப்படி 10 நாளைக்கு மேல டிக்கெட் வாங்கிட்டு ஆர் ஈசி வெயிட்டிங் வெயிட்டிங் வாங்கி இருக்கிற அந்த ஸ்பாட்ல நேரம் இங்க வந்துட்டார். அப்படியே முகமலாம் போய் தங்கினாருக்கு எளிவரும் தன்மை சௌலபியம். சுவாமிக்கு ஒரு 50 லிட்டர் பால் வாங்கி விடல, ஒரு 5 கிலோ சக்கரமுகம் போன்ற நிவேதம் பண்ணல, 5000 ரூபாய்க்கு வரி ஒன்று எடுக்குமா சாத்தல, ஒரே கோமதி சங்கரான மனசால அடுத்த மாத்திரை தொடரும் மாத்திரை. நம்ம பார்வதி பதையே அவர்கள் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் குறிய போதும் ஐசிவாடு ஜெனல்பாடு வந்தாச்சு. அம்மா புனேங்கிறது சங்கரங்கிறது வருது சிவகாசி. சிவகாசியில ஒரு சித்ரா மாணவர் சித்ரா மகள் பகவதோட வேலை பார்த்து சித்ரா நினைச்சு அவங்க மாப்பிள்ள உட்காந்து பகவான் கோமதி சங்கரா பிரார்த்தனை வழிபாடு முடிச்சாங்க ரெண்டு பேரும் அந்த தம்பதி வந்தாரு. இதுதான் அடியாருக்கு எழுப்பிடுகிற தன்மை அமாத்துல. இவ்வாறு விதவிதமான அனுபவங்கள் தான் நாம் பெறுகிற விஷயத்தையெல்லாம் திருநகண்ட யாழ்ப்பாண நாயனார் தன் யாழ்ல வச்சு பாட்டு கோகில் வாயில் முன்னின்று கூற்றம் செற்ற பெரும் திறலும் நல்ல பெருங்கருணை அடியாருக்கு அடிக்கும் தன்னடியும் அடியாருக்கு அடிக்கும் தன்னடியும் குளிர்ந்த அடிப்பாடு ஏயும் கருவியில் தொடுத்து அழகான அந்த யாழ்ல இதெல்லாம் பாட்டு பாடுற
யாழ்ல அதுக்கேற்றபடி அதை வாசிக்கிறார். பாடல் கேட்டு சுவாமி தெரியுமா வாசிக்கல, அங்க தொண்டர்களுடைய கடல்ல போய் உள்ள கொண்டு போவார். மதுரை இங்க பாருங்க, பாடி பாடிக்கொண்டிருக்கிற சமயத்துல சுவாமி சந்தர்ப்பம் பண்ணார். அந்த பிரண்ட உள்ள வாசலுக்கு பக்கத்துல வடக்க இன்னொரு வாசல் வந்துச்சு, வடக்கே ஒரு வாசல் உள்ளவா சாமி. இப்ப சாமி அவர் தொண்டர் வச்சுனாரு, இப்ப அப்படி இல்லை, வாயில் வேறு வடது செய்யல வகுப்பார். இன்னைக்கு திரு திருவாரூர்ல மதுரை உள்ள போகும்போது ஒரு பெரிய வாசல், பக்கத்துல சுட்டி வாசல், நம்மளா பயமே சுட்டி வாசல் போனோம். பெரிய வாசல் இருக்கும் பயம், ரெண்டு வாசலே போலாம். இந்த வாசல் யாருக்கு? திரு நீலகடை பெருமானவுக்கு. ஏற்படி சாமி ஏற்படுத்தி வைத்த வாசல் அவர்தான் திருவாரூர்ல சின்ன வாசலா முன்னால மூலத்தானத்து எழுந்தருளி இருந்த முதல்வன் தலை வணங்கி தலை தலை வணங்கி சால காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திருவருளான். சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர் என்றும் போய் ஆழத்து ஆழ்ந்த கண்டத்தார் அமலும் தானும் பல பணிந்து நம பார்வதி பதவே திருமூலட்டானம். அந்த மூலசாத்து இருக்கிறானே பரமேஸ்வரன் வன்மீகநாத பெருமான், அவர் முன்னாள் அடிமையா யாரது முதல்வன், அந்த முதல்வனாகிய சிவபெருமான் சனேகன் பாடுற சார. அந்தந்த காலத்துல அங்கிருந்து பாடுற, எந்தெந்த காலத்துக்கு எந்த பண்ண முடியுமோ அந்த பண்ண விஷயம் பண்ற சுவாமி அங்கிருந்து பிரிகிறார். தம்பிரான் தன் திருவருளால் திருவருள் விடைபெற்ற சீனத்தார்கள் பிரியாத திருவாரூர், நல்ல ஒழுக்கம் சிறந்த அடியார் பெருமக்கள் திருவாரூர் விட்டு வெளிவரமான தேவாசிரி மன்றத்தில் இருப்பாங்க. அந்த அற்புதமான திருவாரூர் இருந்து புறப்பட்டு ஆழத்து ஆழ்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி திருவாரூர் சுத்தி இருக்கிற சிலைகளெல்லாம் போய் தரிசனம் பண்ணார். என்னற்ற சிலைகளெல்லாம் தரிசிக்கிறார் நாயனார்.